Good morning, friends. Welcome to Udayagal Study Center. In the video, we will talk about combined statistical subordinate service examination. The result is 2 days. Okay, here we have a number of students in Priyamani state rank. That is the information. And the group 2 mains prepare. சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு, அதை கிளியர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் இதை பாத்துருவோம். ஓகே, இந்த எக்ஸாமுக்கான கால் பேர் வந்து நமக்கு முன்னாடியே வந்துருந்துச்சு. ஓகேங்களா? 2021லயே வந்துருந்துச்சு. ஓகேங்களா? 2010-2021 அன்னைக்கு நமக்கு நோட்டிபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஓகே, மற்ற டீடெயில்ஸ் எல்லாம் அந்த நோட்டிபிகேஷன்ல போட்டிருக்கோம். என்னென்ன பர்சனல் கம்ப்யூட்டர் கம் மேத்ஸ் ஸ்டோர் கீப்பர் பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டியன் ஸ்டாட்டிக்கல் அசிஸ்டன்ட். ஓகேங்களா? இதுக்கு எல்லாமே நடந்து முடிஞ்சு இப்போ ஃபைனல் ரிசல்ட் விட்டுட்டாங்க. ஓகேங்களா? கமெண்ட் ரேங்க் லிஸ்ட் விட்டுருக்காங்க. நம்ம கவுன்சிலிங் வந்து நமக்கு 5ஆம் தேதி இருக்கு, டிசம்பர் 5ஆம் தேதி இருக்கு. ஓகேங்களா? இதில் முக்கியமாக ஏன் இப்போ இவங்களை பற்றி பேசுகிறோன்னா, ஓகேங்களா, இவங்க வந்து ஒரு நார்மலான ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க. ஓகேங்களா? வந்திருந்து அவங்க பெருசாக போய் எந்த இன்ஸ்டியூட்டுக்கும் போயிட்டு ஃபீஸ் கட்டி படிக்க முடியாது அந்த சூழ்நிலை தான். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் மட்டும் நமக்கு யூடியூப் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறதுலேருந்து எடுத்துக்கிட்டு படிச்சிருக்காங்களா? இப்போ அதுலேருந்து ஏன் வந்து இவங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணி இப்படி சொல்லி வரோன்னா, நம்ம குரூப் 2 மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? நம்ம அவ்வளோ போய் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க காரணத்தை இருக்கீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் இல்லாமல் இவங்களே ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கலாம். எந்த இதுவும் இல்லாமல் ஜஸ்ட் யூடியூப்ல கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன சோர்சஸ், நம்ம போடுற வீடியோஸ், அந்த மாதிரி இதை பார்த்துக்கிட்டு இவ்வளோத்தரும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து இவங்க குரூப் 2லேயும் வந்து கண்டிப்பாக போஸ்டிங் அடிச்சிருவாங்க. ஓகேங்களா? அவங்க பேப்பர்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். டெஸ்ட் எழுதுகிற பேப்பர்ஸ்லாம் நான் உங்களுக்கு டைம் கிடைச்சி அந்த அவங்க பேப்பர்ஸ் கூட காமிக்கிறேன். ஓகேங்களா? அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஏன்னா நம்மளோட இது தான் இருக்குது. ஓகே, நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடுறோன்றத பொறுத்து தான் இருக்குது. அண்ட் அது நம்பணும். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க உங்க டிஎன்பிஎஸ்சி இது வந்து ஒரு இது மாதிரி காசு கொடுத்தா தான் வேலை வாங்குவாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நமக்கு இவன் டைம் கிடைச்சா உங்களை நான் ஒரு லைவ் கிளாஸ்ல கூட இவங்களை இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறோம். ஓகேங்களா? எந்த இதுவும் கிடையாது, அவங்களா தான் செல்ஃபாக தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம அப்பப்போ சில கைடன்ஸ் மட்டும் கேட்டுப்பான் யூடியூப்ல. ஓகேங்களா? அந்த மாதிரி போறதுன்னு பார்த்துப்போம். இல்லைங்களா? என்ன சொல்ல வரேன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு படிக்கிறோம், அவங்க ஹோப் விடாம டிஎன்பிஎஸ்சி மேலே நம்பிக்கையை வச்சு படிக்கணும்னு சொல்றது அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம். ஓகேங்களா? என்னால் இன்ஸ்டியூட் போய் படிக்க முடியல, இல்லை அங்கே நேரில் போய் படிக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லி காரணம் தெரிவித்து இருக்காம இருக்கிற சோர்ஸ் வச்சு இது பண்ணணும். ஓகேங்களா? அதுதான். ஓகேங்களா? இவங்களோட மார்க் பாருங்கள், பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1ல 222 மார்க், பேப்பர் 1ல 120, மொத்தம் 342 மார்க். ஓகேங்களா? அப்போ ஓவரால் ரேங்க் வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட்டுக்கு அவங்க எலிஜிபிள் இல்லை, அதனால் அவங்களுக்கு இல்லை காமிக்கல. உங்களை கம்ப்யூட்டருக்கு மேத்ஸ் அண்ட் ஸ்டோர் கீப்பர். ஓகேங்களா? அடுத்து வந்து பிளாக் ஹெல்த் பொசிஷனில் வந்து ஓவரால் 42வது ரேங்க், கம்யூனல் ரேங்க் வந்து 12th. ஓகேங்களா? அடுத்து வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் வந்து ஓவரால் ரேங்க் 10, கம்யூனல் ரேங்க் வந்து 4. ஓகேங்களா? இதுதான் இது. சரி, ஓகே. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இதுதான். இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அந்த ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டம்மை முழுமையாக நம்புங்க. நீங்கள் அந்த சோர்ஸ் இருக்குது, அந்த மெட்டீரியல் இருக்குது, அதை வாங்க முடியல, இந்த வாங்க முடியல, அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போக முடியல, அப்படிலாம் இது பண்ணாது. ஓகேங்களா? ஸ்டாண்டர்டாக ஒரு இது பண்ணி ஃபாலோ பண்ணி போங்க. அண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நம்ம இதை பற்றியும் நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணுறாங்க, குரூப் 2 மெயின்ஸ் பேச்சுலேயுமே இருக்காங்க, அவங்க டெஸ்ட் பேப்பர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? பார்ப்போம், அவங்களே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பாருங்கள். குட் ஈவினிங் சார், ஐ ஹவ் பாஸ் த கம்பைன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினேட் சர்வீஸ் கவுன்சிலிங் லிஸ்ட் ரிலீஸ் 2 டேஸ் பிஃபோர் கவுன்சிலிங் வில் பி ஆன் டிசம்பர் 5 அட் சென்னை, டு இன்ஃபார்ம் திஸ் ஒன்லி ஐ கால். ஓகேங்களா? நம்ம கால் எடுக்க முடியல, அதனால மெசேஜ் அனுப்பிச்சிருந்தோம். ஓகேங்களா? அந்த நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி கால் சரியாக எடுக்கிறதுல, அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம குரூப் 2 மெயின்ஸில் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுல சில கால்ஸ் அட்டன் பண்ண முடியாத. சப்போஸ் நீங்கள் அதுக்கு தான் நம்ம சொல்லியிருந்தோம், கிளாஸஸ்ல உங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருந்தோம், ஸோ கால் எடுக்க முடியல, நீங்கள் ஒரு என்ன உங்களுக்கு இஷ்யூ அதை மெசேஜாக போட்டுருங்க, நம்ம ஃப்ரீ டைமில் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து ஓவரால் 42, கமினல் வந்து 12th ரேங்க். ஓகேங்களா? அவங்க அவங்களோட மெசேஜஸ் தான் இது. ஓகே, நேம் பாருங்கள், பிரியாமணி இருக்கும். ஓகே, இவங்க டெஸ்ட் இப்போ இந்த 2 வீக்ஸ்க்கு எழுத முடியலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் இது மாதிரி சொல்லியிருப்பாங்க. பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் டெய்லி டிஸ்கஷன் கிளாஸஸ் ஆர் வெரி வெல் அண்ட் கொஸ்டின் ஸ்டாண்டர்டாக இருக்கு. ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து ஸ்டேட் ரேங்க் எடுக்க ட்ரை பண்ணணும். இந்த குரூப் 2ல கண்டிப்பாக ஸ்டேட் ரேங்க் எடுக்கன்றது நமக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? கண்டிப்பாக எடுப்பாங்க, அவங்களோட பேப்பர்ஸ் நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்க, ஃப்ரீ டைமில் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இது வந்து முக்கியமாக வந்து இவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இவங்க வந்து
சில வருஷமா அவங்க எக்ஸாம் எழுதுறதால அவங்களுக்கு அந்த இது தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நம்ம நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸும் சரி, நம்ம கொடுக்குற ஜென்ரலாக கொஸ்டின்ஸும் சரி, நம்ம டாபிக் வைஸ் போகிறதுக்குமான ரீசன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் புரிஞ்சுப்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? எதுக்காக வந்து நம்ம வெறும்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி கொடுத்து அதை படித்து எழுதுங்கன்னு சொல்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு, டாப்பிக்னா ஒரு டாப்பிக்கை ஃபுல்லாக படித்து எழுத சொல்கிறதுக்கான ரீசன்ஸ் அதுதான். ஏன்னா நமக்கு வந்து எக்ஸாமில் வந்து பல்காக இப்போது 60,000 பேர் எழுத போகிறாங்கன்னா, அவங்களுக்கு இருக்க நம்மளோட ஃபில்டர் பண்ணுறதுக்கான இருக்கிறதுக்கு அவங்களுக்கான ஒரே ஆப்ஷன்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பரை டஃப் ஆக்கிறது தான். ஏன்னா கரெக்ஷன்ஸில் வந்து அவ்வளோவா வந்து நம்மளால் இது பண்ண முடியாது. ஏன்னா 60,000 பேர் × 2னா 120,000 பேப்பரை அவங்க எப்படி கரெக்ஷன் பண்ணுறாங்க, எல்லா பேப்பரையும் இது பண்ணுறதுல கொஞ்சம் இதுதான் டிஃபிகல்ட் தான். அப்போ என்ன பண்ணுவோம்னா கொஸ்டின் பேப்பரில் டெஸ்ட் வைப்பாங்க. ஓகேங்களா? எதுவுமே மோஸ்ட்லி டைரக்ட் கொஸ்டின்ஸாக இருக்காது, கொஞ்சம் அனலிட்டிக்கலாக புரிஞ்சு எழுதுற மாதிரி தான் இருக்கும். அந்த அப்ரோச்சை தான் நம்ம இப்போ வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதனால தான் வந்து நமக்கு கொஸ்டின் பேப்பருமே கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ப்ரெஷர்ஸும் நம்மளுக்கிட்ட கொஞ்சம் கஷ்டம் ஃபீல் பண்ணுறதுக்கான கஷ்டம், டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கான கஷ்டம் இதுதான். இது நீங்கள் ஒரு 4-5 டெஸ்ட்டுக்கு தான் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போனால் உங்களுக்கே புரிஞ்சிடும். ஏன்னா அந்த பேசிக்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கிறீங்க. பேசிக் போய் ஸ்ட்ராங் ஆகிட்டாலே உங்களுக்கு அதில் வந்து என்ன அதில் அப்சாக்ட் பண்ணி நீங்கள் அப்படியே என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? அதுதான் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். ஓகேங்களா? வெறும்னே ஒரு இது கொடுத்துட்டு இந்த கொஸ்டின் இதுதான் 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 சொல்லிட்டு சிவிஎஸ்னா இதுதான் இது பாரம் வச்சாங்க சேர்மனு இந்த ரோல் பண்ணுது இதெல்லாம் சொல்கிறது ஜென்ரலாக எந்த புக்கில் வேணா நீங்கள் படிச்சுட்டு போகலாம். அது ஒரு அது நம்மளோட வேலை கிடையாது. தனியாக உட்காந்து அது உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தனியாக அதை டெஸ்ட் வச்சு இது பண்ணணும்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஒரு கீ கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றது நம்ம வேலை கிடையாது. அதுலேருந்து என்னென்ன மாதிரிலாம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக கொஸ்டின் வரலாம், எப்படி எப்படிலாம் வரலாம், எப்படி எப்படிலாம் அதுக்கு ஆன்சர் பண்ணணும், அதை தான் நம்ம வந்து ஸ்பெஷலாக பார்க்கணும். ஓகேங்களா? வெறும்னா இப்படி வாட் இஸ் வாட்ன்ற என்ன நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். ஒரு ரிட்டன் மெட்டீரியல் மாதிரி கொடுக்குறாங்க, இல்லை கொஸ்டின் ஆன்சர் மாதிரி கொடுத்துட்டு இதை படித்து இது எழுதுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுறீங்களா? அது மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு புக்கை வச்சு படிச்சுட்டே போயிடலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்காது, கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு 10 கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 கொஸ்டினில் வந்து ஒரு 3 to 4 கொஸ்டின் தான் அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மிச்சம் 2, 7 to 6 கொஸ்டின் வந்து நமக்கு இன்டைரக்ட் கொஸ்டின், அனலிட்டிக்கலான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா டிஎன்பிஎஸ்சி கிட்ட இருக்க இப்போ ஒரே ஆப்ஷன்ஸ் இதுதான், இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நமக்கு 2019லையுமே தெரியும், எக்ஸாம் எழுத போனவங்களால எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ண முடிஞ்சாலே பெரிய விஷயன்ற மாதிரி இருந்துச்சு. எல்லா யாருனா கொஸ்டின்ஸ் எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணாங்களோ அவங்கலாம் வந்து ஓரளவுக்கு நல்ல மார்க், ஓரளவுக்கு கண்டென்ட் எழுதி இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்து போஸ்டிங் போயிருந்தாங்க. ஓகேங்களா? இந்த வருஷமும் அப்படி தான் இருக்கும். சில கொஸ்டின்ஸ் வந்து அரௌண்ட் 20-30% ஆஃப் கொஸ்டின்ஸாச்சு வந்து நமக்கு எதை எந்த இது எதை விடுறதுனே தெரியாத மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எது எந்த ஆப்ஷன் இதாக ஒன்று எழுதி வைக்கணுமேன்ற மாதிரி எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் வந்து எழுதுற கேட்குற கொஸ்டின்ஸுமே 15 மார்க் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே அனாலிட்டிக்கலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி இருக்காது, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தயாராகிக்காது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஒரு கான்செப்ட் பற்றி அனாலிட்டிக்கலாக புரிஞ்சுக்க எழுதுறோம்னா அதை பற்றி டாப் டு பாட்டம் தெரிஞ்சால் தான் எழுதுறோம். சப்போஸ் டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் இப்போ பண்ணுறப்ப இந்த அனாலிட்டிக்கலாக கொஞ்சம் இப்போவே கொஞ்சம் ட்ரெயின் ஆகிக்கணும். அதனால தான் நம்ம கொஸ்டின் பேப்பர்லாம் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஓகேங்களா? அதனால உங்களுக்கு ஆன்சர் தரதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால தான் நம்ம ஆன்சர் கீ கொடுக்கறதும் நமக்கு கொஞ்சம் டிலேவும் ஆகும். இல்லைன்னா அனாலிட்டிக்கலாக கொஸ்டின் இருக்கிறதுனால எல்லா பாசிபிலிட்டிஸும் நம்ம இது பண்ணி போடணும். ஓகேங்களா? ஏன்னா வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி டேரக்டாக கொஸ்டின் எடுத்தால் நமக்கு நிறைய சோர்சஸ் இருக்கு, அப்படியே ஈஸியாக எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணுறது ஒரு யூஸே கிடையாது. அதுக்கு நீ நம்மகிட்ட வரணுன்ற அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் ஏதோ ஒரு ஏதோ ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம், இல்லை ஏதோ ஒரு புக்கை வாங்கி வச்சுட்டு நீங்கள் அதை படிச்சுட்டு எழுதிட்டு போயிடலாம். ஓகேங்களா? அதான் மெயின் ரீசன். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ரொம்ப அனாலிட்டிக்காக ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது, அண்ட் வந்து சிலபஸ் வந்து நம்மளால் படிக்க முடியல ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அப்படி தான் இருக்கும். ஒரு 3 வாரத்தில் சரியாயிடும். ஓகேங்களா? பட் இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கஷ்டப்படாமல் அப்புறம் எக்ஸாம் ரிசல்ட்டு வந்த அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுங்க. ஓகேங்களா? அதுக்கு இப்போ இது பண்ணுறது எவ்வளோ பரவாயில்ல. ஓகேங்களா? ஒரு 8 to 10 hours வந்து இப்போ போட்டு எஃபர்ட் போட்டுருங்க. ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 10 மணி நேரம் ஆச்சு படிக்க ஒதுக்கிடுங்க. இங்கெல்லாம் படிக்கிறது எழுதுறது சரி. ஓகே, இதான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் வந்து இந்த மாதிரி எந்த நிறைய கதை சொல்லுவாங்க, ரூமர் சொல்லுவாங்க, அது குறிப்பாக மெயின்ஸ் எக்ஸாம் வரப்போ கண்டிப்பாக சொல்லுவாங்க இந்த மாதிரி இதெல்லாம் காசு கொடுத்தாதான் வேலை அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்க இவங்கக்கிட்டே நீங்கள் உங்களுக்கு மீட்டிங் க்ரியேட் பண்ணுற இவங்ககிட்ட நீங்கள் கேளுங்க. ஓகேங்களா? யாருக்கும் ஒரு பைசாவும் கொடுக்க கிடையாது. எந்த இன்ஸ்டியூட்டுக்கும் போயிட்டு பெருசாங்க போய் அவ்வளோ பணம் கட்டினேன் இவ்வளோ பணம் கட்டினேன் டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூட் சென்னை போனால் தான் பாஸ் ஆக முடியும் அந்த மாதிரிலாம் கிடையாது. சிம்பிளாக கைடன்ஸ் என்னென்னு கேட்டுட்டாங்க, என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல்ஸ்னு பார்த்தாங்க, சிம்பிளாக ஃபாலோ பண்ணாங்க. ஒன்றும் என்னென்னா கன்சிஸ்டண்ட்டாக படித்தாங்க, ப்ரிப்பேர் பண்ணாங்க, அதுதான் ஒரு முக்கியமான கீ. ஓகேங்களா? படித்தாங்க, இப்போ ஸ்டேட் ரேங்க் எடுத்திருக்காங்க, கண்டிப்பாக போஸ்டிங் வாங்குறாங்க, கண்டிப்பாக குரூப் டூலையுமே போஸ்ட்டுங்க வாங்கிடுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்களோட கண்டென்ட் அண்ட் ப்ரெசன்டேஷன் தான் ரொம்ப நீட்டாகவே இருக்கும், இன்டர்வியூ போஸ்ட்லேயே போஸ்ட் வாங்கிடுவாங்க. ஓகேங்களா? அவங்களே அந்த மெசேஜ்லேயே கூட சொல்லியிருப்பாங்க பாருங்கள், கண்டிப்பாக டாப்பர் ஆகவேன்னு சொல்லிட்டு.
one second. நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து ஸ்டேட் ரேங்க் எடுக்க ட்ரை பண்ணணும் சார். ஸோ அவங்க கண்டிப்பாக ஸ்டேட் ரேங்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு ஓகேங்களா. இவங்க அவங்க நான் ரொம்ப மிகைப்படுத்தி கூறதா நினைக்காதீங்க, அவங்க போடுற எஃபர்ட் அந்த மாதிரி ஓகேங்களா. லாஸ்ட் 1 இயரை வந்து அவங்க அவ்வளோ எஃபர்ட் போடுவாங்க, கன்சிஸ்டன்ட் தான் போடுவாங்க ஓகேங்களா. ஒரு டெஸ்ட் கூட இது வரலும் மிஸ் பண்ணது கிடையாது. ஜஸ்ட் டெய்லி டிஸ்கஷன் சொல்லிட்டு நம்ம எழுதி போடுவோம். டெய்லி டாபிக் கொடுத்து ஈவினிங்ல வந்து அதுக்கான டிஸ்கஷன் இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெறுமனை வந்து அட்டன் பண்ணிட்டு தான் போவாங்க. பட் இவங்க வந்து அதுக்கான ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஃபர்தராக டவுட்ஸ்லாம் கேட்டு கிளியர் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு நீங்களாக ஒரு பர்சனலாக ஒரு இதை எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஓகே, ஒருத்தர் வந்து உங்களை புஷ் பண்ணுவாங்க, நீங்களே பண்ணக்கூடாது. நீங்களாகவே ஒரு இதை எடுத்துக்கணும், செல்ஃப் மோட்டிவேஷனோட பண்ணணும் ஓகேங்களா. ஏன்னா வெளியிலேருந்து ஒரு மோட்டிவேஷன்லாம் ஜஸ்ட் சும்மா தான் ஓகேங்களா. இப்போ கேட்குறப்போ ஒரு அப்படியே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும், ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும், அதுக்கு வச்சு ஒரு நாள் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும் ஓகேங்களா. உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் தான் வந்து உங்கள் கூடவே வரும் ஓகேங்களா. ஒரு தூக்கம் வருது, காலைல எந்திரிக்க முடியல, உங்களுக்கு செல்ஃபா மோட்டிவேஷன் இல்லைன்றதான் அர்த்தம். இல்லை நார்மலாக ஒருத்தர் செல்ஃப் மோட்டிவேஷன் ஒரு இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க அலர்ட், அவங்க எந்திரிச்சு அலர்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி இருப்பான். சரி ஓகே, அது ரொம்ப இதுவாக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஒரு முக்கியமான அப்டேட் சொன்னேன். ஃபஸ்ட்டு ப்ராசஸை நம்புங்க ஓகேங்களா, அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் இங்கே போனால் தான் பாஸ் ஆக முடியும், அங்கே போனால் தான் பாஸ் ஆக முடியும் அப்படிலாம் கிடையாது. கன்சிஸ்டண்டாக ஒரு எஃபர்ட் போட்டு கன்சிஸ்டண்டாக ஒரு நார்மலான ஸ்டடி க்ரோத்தில் போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா சில பேர் நான் பார்த்துருக்கேன், அப்படியே ஒரு வாரம் வந்து நல்லா அப்படி ரொம்ப இப்போ ரிசல்ட் வந்த உடனேனா நல்லா டெஸ்ட் எழுதுவாங்க ஓகேங்களா. ஒரு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் முடிச்சுட்டு வேறு ஏதாச்சும் இருக்கான்ற மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அப்புறம் ஒரு 2 வாரம் போகும், அப்படியே ஸ்லோவாயிடும் ஓகேங்களா. அந்த மாதிரி அப்படிலாம் அப்ஸ் அண்ட் டவுன்ல இருக்கும், ஒரு அப்படியே ஒரு கிராஜுவலாக இருக்கும் ஓகேங்களா. அது மாதிரி பார்த்துக்கோங்க. 2 நாள் படிக்கிறது, அப்புறம் 2 நாள் லீவ் விடுறதுன்னா அந்த 2 நாள் படித்ததும் பாதி மறைஞ்சிடும், மறந்துடும் ஓகேங்களா. அதுதான் சொல்ல வந்துருக்கு சரிங்களா. சரி ஓகே, பாருங்கள், கீப் ப்ரிப்பேரிங், ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.